வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு நிறைய முருங்கைக்கீரை வச்சுருக்கேன், காம்போட சேர்த்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கேன் பெரிய சைஸு. அப்புறம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூனு, மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வச்சுக்கோங்க, நான் ஹாஃப் டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு வச்சுக்கிறேன். நான் இப்போ 2 கப் சூப் செய்ய போகிறேன். கீரை நல்லே கழுவி போட்டுக்கோங்க. அப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் மற்ற எல்லாமே சேர்த்துக்கலாம், மற்ற எல்லா பொருளும், பூண்டு, சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம், உப்பும் போட்டுக்கலாம். இந்த சூப் இந்த டைமில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைமில் முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் லெவலையும் இம்ப்ரூவ் பண்ணும். இதில் போட்டுக்க எல்லா பொருளுமே ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்போ குக்கர் வச்சாச்சு, ஒரு விசில் வந்தோடனே 5 மினிட்ஸ் சிம்மில் போடுங்க, இல்லைன்னா 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தண்ணியும் கொஞ்சம் வத்தி இருக்குது. இப்போ இதை மாதிரி ஒரு ஸ்மாஷர் எடுத்து இந்த பூண்டு கீரை எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இன்னும் அதில் இருக்க சத்தெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு கரண்டி எடுத்து ஃப்ளாட்டான கரண்டி எடுத்து பண்ணுங்கள். முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும், அதில் சூப் செஞ்சால் ரொம்ப நல்லது. இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் போட்டுக்க பொருள் மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே வந்து இந்த நேரத்துக்கு நம்ம கொரோனா டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்லாம். இதை நீங்கள் நைட்டு தூங்கும் போது சாப்பிட்டீங்கன்னா நல்ல தூக்கம் வரும், ஈஸியாக ஜீரணமும் ஆயிரும். இந்த குழந்தைங்களை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், வயசானவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஹார்ட் பேஷண்ட் கூட இதை சாப்பிட்லாம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஃபீட் பண்ணுறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. பிபி இருக்கிறவங்க கூட எல்லாமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.